வணக்கம். நான் தான் உங்கள் ஆசிக். ஸோ டிசி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதுதாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இது எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம வண்டியை துடைக்கிற மாதிரி எடுக்கலான்னு இருக்கேன். அதாவது ஆல்ரெடி நம்ம ஆசிலாக் சேனலில் வண்டி துடைக்கிற மாதிரி போட்டிருப்போம், அது பாதிலே நிப்பாட்டிட்டங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போதைக்கு வண்டியை துடைச்சிட்டு டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடும். அதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ. மற்றது வண்டியை துடைச்சிட்டு பிளாக் பண்ணிட்டு பேசுகிறேன். ஓகே. ஸோ டிசி நம்ம வண்டியோட இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிஷன் வேறு லெவலாக பூரா சகதியாக இருக்குது. நம்மள்ட காசு இல்லாத காரணத்தினால மலையில் ஓட்ட மாட்டேங்க. ஸோ நம்ம காசு இல்லாத காரணத்தினால இந்த இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ வாங்க நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். துணி எது பண்ண போகிறோம்னா பின்னாடி நான் ஆரம்பிக்கிறேங்க. அது இப்போ முன்னாடி துறைக்கவா? முன்னாடி நீங்கள் துறை, பின்னாடி நம்ம தொடச்சி பார்ப்போம். யார் பெஸ்ட்டாக துறைக்கிறான்னு பார்ப்போமா? ஓகே. அது நம்ம வந்து சரியாக எதுவுமே துடைக்க மாட்டோம். நம்ம தொடச்சி பார்ப்போம். இது என்னதான் துடைச்சாலும் போகாது போல. இதுவே மொதல் நேரத்தில் வண்டியவே எடுக்கக்கூடாதுங்க டிசி. பேசி திருப்தி மழை நேரத்தில் வண்டியவே எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். நைட் நேரத்தில் வாடா டீ குடிக்க போகன்றியா? நைட் நேரத்தில் இல்லை, ஒரு 5 மணி போல். ஆமாங்க, இவே 5 மணி போல் கூப்பிடுங்க. அவன் நைட்டு ஒரு 12 மணிக்கு உதுமானு கூப்பிடுவாங்க. நம்ம கோஸ்ட் ரைடரோட டாயகன் என்னங்க பண்ணு டிசி. நம்மளால் இப்போ வண்டியை தொடச்சிக்கிட்டே பிளாக் பண்ண முடியல டிசி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா வண்டியை நல்லா தொடச்சிட்டு அதுக்கிட்ட நான் பிளாக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோ அழுக்கு துடைக்க முடியலைங்க. தொலைச்சான அழுக்கு வந்துக்கிட்டே துடைக்க சோம்பேறி பாருங்கயா. துடைக்க சோம்பேறின்னு இல்லைங்க, அது எப்படிங்க? தண்ணியை அடைச்சாலும் போகாது. ஆமாம், தண்ணியை படிஞ்சிருச்சு. அதான் தண்ணி வச்சு அடைச்சா தான் மொதல் அது போகும். அதனால் நம்ம வாட்டர் சர்வீஸ் கடைக்கு போகிறோமா இல்லை வீட்டிலே இந்த குழாயை போட்டு தண்ணி இழுக்கிறோமான்னு பார்ப்போம். சரி, எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ தொடர்ந்து அப்படியே பிளாக் பண்ணுறேன். வைக்கவா இருக்கா? ஆமாம் ஆமாம். காரணத்தினால நம்ம அங்கே போய் வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு ரெண்டு நாள் வீட்லேயே நிப்பாட்டிட்டு. இப்போ அடுத்து எப்போ இப்போ மழை பெய்யும் தெரியல. மழை நேரத்தில் வண்டி எடுக்க மாட்டேங்குது. ரெண்டு நாளைக்கு மழை இருக்குன்னு நைன் நியூஸில். தெரிலாசி, எவனும் வரமாட்டேன். ஏண்டா அவங்களாம் தீவாளி பர்ச்சேஸ் போவான். நம்மடா வேற எங்கே இருக்கடா? நம்ம வாட்டர் சர்வீஸ் கடைக்கு வந்திருக்கோங்க. கடை பூட்டி கிடைக்கும் சூப்பராக. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அதை போய் வச்சுட்டு வர சொல்லி. அப்புறம் அங்கே தான் இது ஒன்று தானே, இது ஒன்று தானே. சரி, அதை தூக்கிட்டு வந்துக்கிறீங்களா? பின்னாடி வச்சுட்டு உட்காடுறா. எனக்கு ஏன் இப்படி பின்னாடி வச்சு அவன் பிடிச்சிக்க? கையில் கொண்டு வரலாம். பின்னால் வச்சுக்கோ, கையில் கொண்டு வரலாம். சரி, நம்ம தொடர்ந்து லாக் போனோம். இப்போதைக்கு நம்ம கையில் எடுக்கிற காரணத்தினால வீடியோ கட் பண்ணிடுறோம். ஓகேவா? நம்ம இஸ்மாயில பாருங்க, அதை இறக்கிட்டு இருக்காப்புல. இஸ்மாயில் நாசமா போயிடா. ஏங்க, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணா இருந்தாங்க. இப்போ பாருங்க, வயிறியா போமா? எங்க போவோம்? டீ கிடைக்கா? ஆமா, டீ வாங்கி தரேன். நீ மறந்துட்டு வண்டி சர்வீஸ் கடை எங்கே இருக்கும்? வேறு இங்கிட்டு வாப்பா, கேமரா திருப்ப போல இங்கிட்டு வாப்பா. வண்டி சர்வீஸ் கடை எங்கே தலை இருக்கும்? எங்கே தலை? இப்போ நம்ம தெரிஞ்ச கடையும் இல்லை. அப்படியா? எனக்கு கடையும் தெரியாது. ஆசை போக மாட்டேன். வண்டி தான் சர்வீஸ் பண்ணுறது. வேறு வழி தெரில. டிசி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே இந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம சர்வீஸ் கடை எங்கேயுமே இல்லாதனால சுற்றிட்டுருக்கோம். வேறு வாட்டர் சர்வீஸ் கடை எங்கே போனோம் அங்கிட்டு தரல.
ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறோம். ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கடுத்துட்டு நம்ம வாட்டர் சீரிஸ் கடையை தேடலான்னு பார்க்குறேன். தெரிஞ்ச கடை ஒரு கடையில் முதல்ல வாட்டர் சீரிஸ் கடையில் வேலை பார்த்தேன். ஸோ அவர் பேர் காசி. ஸோ அவர் கடை இருக்கான்னு தெரில, இப்போ டெக்கோசல் கிட்ட இருக்கு, போய் அங்கே தான் போய் பார்க்கணுங்க. ஸோ மைக்கு கொண்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குதான்னு தெரில. சவுண்டு கேட்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு விலாக் தாங்க இது, நம்மளுக்கு அந்தளவு தெரில. நம்ம டிடிஎஃப் நம்பர் ஒரு பெரிய ஆள் ஆகணும். அவர் தான் என்னோட இது சொல்ல போனேன். நம்ம பாலத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நம்ம இஸ்மாயிலை பாருங்க, என்னவோ பண்ணிட்டு இருக்காரு, கடையில் வாங்கிட்டு இருக்காரு. பப்பாளி கடையா தலைவர் இஸ்மாயில் தலா? ஏய் பார்த்தீங்களா ஏச்சிப்பா, அங்கே ட்ரெயின் இருக்குங்க, ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருக்காங்க குறுக்கால. பேச கிட்டக்க பார்க்க பயமா இல்லை? இது என்னது தலை? எனக்கு இல்லை இல்லை, இந்த சைடு கொடுங்க, இங்கே தான் அதிகமாக இருக்கு, அதை கொடுத்துரு. அதுக்கு மட்டும் பண்ணாத அது குர்ற என்ன மாதிரி. ஸோ எங்கே போகிறீங்க இப்போ? ஆ எப்படி இருக்கு, சீனி போட்டிருக்காங்களா? நல்லா இருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வாட்டர் சர்வீஸ் கடையும் பூட்டி கிடந்த காரணத்தினால இன்றைக்கி நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ண முடியாது. தொடக்கியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தொடங்க கரை போக மாட்டேங்குது. ஆமாம், ரொம்ப இதாக இருக்குது. அதனால் சும்மா அப்படி தண்ணி அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். வீட்டில் தண்ணி வரதுனால இல்லையா, அதனால் எதுவும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அடுத்து ஒரு ரைடு பண்ணலான் இருக்கேன், அந்த ரைடு கண்டிப்பாக ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் வீட்டில் சேஃப் போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க. நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை தட்டி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் என்னை வீட்டில் இறக்கி விட்டேன். ஸோ வீட்டுக்கு போக போகிறேன். அவ்வளோதான், டாடா பை, சி யூ.